உங்களோடு வாசகம் அதிகாரம் 53 இறைவார்த்தை 3. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய திருமுகத்தை பார்ப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அன்பார்ந்தவர்களே. எனவே ஆண்டவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கருத்தாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர்பட்ட வேதனைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு துன்பமே கிடையாது. எனவே இந்த நாளில் அவர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக இகழப்பட்டேன். ஆண்டவர் உங்களுக்காக இகழப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இகழப்பட்டு அவர் தன்னுடைய வல்லமையும் பலத்தையும் இழந்தவராய் அந்த கல்வாரியிலே அவர் சிலுவையை சுமந்து சென்றார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்கும் நாம் முன்மாதிரியாய் வைத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராய் பிறந்து நம்மை போல் வாழ்ந்து பாவம் செய்யாதபடி, பாவம் அவரை ஆட்கொள்ளாதபடி இரவும் பகலும் தந்தையோடு இணைந்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையினால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே மனிதர்களால் இகழப்பட்டார். அதை தான் எசையா தீர்க்கதரிசி அழகாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார். அவர் இகழப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், நோயுற்று நலிந்தார் என்று அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இகழப்பட வேண்டும்? நமக்காக. அவர் அவருடைய குடும்பத்திற்காக இகழப்படவில்லை. அவருடைய குடும்பமாகிய அன்னை மரியாளும் புனித சுசேப்பரும் இருந்தார்கள். இவர்கள் ஒரு திரு குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து திரு குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குடும்பத்திற்காக பாடுபடவில்லை, தன்னுடைய சொந்த குடும்பத்திற்காக அவர் இகழப்படவில்லை. அவர் நமக்காக இகழப்பட்டார், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். எனவே அந்த கல்வாரி சிலுவையையும் அந்த திருச்சிலுவையும் நாம் தியானிக்கக்கூடிய வேளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேதனையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நாம் அறிந்து கொள்ளாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் மீண்டும் மீண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இகழுகின்றோம். அல்லேலூயா. அதைத்தான் அந்த நாளில் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உரோமியர் 2:24 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, என்றாவது ஒரு நாள் நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் செய்கின்ற பாவத்தினால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயர் இந்த பிற மக்களிடையே இகழப்படுகின்றது. நீங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாய் வைத்து வாழக்கூடிய வேளையிலேயும், நீங்கள் வேலை செய்த இடத்திலும் சரி, படிக்கக்கூடிய இடத்திலும் சரி, புறையின மக்கள் உங்களை பார்க்கக்கூடிய வேளையிலேயும், இவரை பார்ப்பதற்கு ஒரு தெய்வ மகனை போல் தெரிகின்றதையும், இவரை பார்க்க இவளை பார்க்க நேரத்தில் இவர் பரிசுத்தமாய் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதே என்கின்ற ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறார்களா புறையின மக்கள் உங்களை பார்த்து?
அல்லது அவர்கள் உங்களுடைய தீ செயல்களை நினைத்து ஆண்டவருடைய பெயரை இகழுகிறார்களா என்பதை நீங்கள் ஐந்து அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கின்றோம், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகா என்கின்ற அந்த மூவரையும் எரிகிற அக்னி சூளையில் போடுகிறார்கள். நேபுகத்நேசருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு எதிராய் சதி செய்த வேளையிலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் தொழுவேன், என் ஆண்டவராகிய கடவுளை மட்டுமே முன்மாதிரியாய் வைத்து நாங்கள் நடப்போம் என்று இருந்தபடியினால் அவர்கள் தீச்சுளையில் தள்ளப்பட்டார்கள். அங்கு என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் மூவரோடு தெய்வ மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உலாவிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த நபுச்சந்த் நேசர் மனம் மாறி அவர் சொன்னார், இனி இந்த நாட்டிலே உண்மையான கடவுளை மட்டுமே நாம் வழிபட வேண்டும். அந்த கடவுள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகா வழிபடக்கூடிய கடவுள் என்று சொல்லி ஹல்லேலூயா. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயர் இகழப்படாதபடி புறக்கணிக்கப்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிய வேண்டும். உங்களால் ஆண்டவருடைய பெயர் இகழப்படாதபடி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை மிகவும் கருத்தாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவற்றை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய வேளையிலேயும் மற்றவர்களுடைய நடுவில் ஆண்டவருடைய பெயரும் புகழும் அதிகமாய் வெளிப்படும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்கின்றோம், கோயிலுக்கு போகின்றோம், ஏனோதானம் வாழ்க்கை வாழ்கின்றோம், ஞாயிறு திருப்பலிக்கு போவார்கள், திருப்பலி முடிந்த உடனே அவர்கள் மட்டன் சிக்கனை வாங்கி கொண்டு வந்து கையில் ஒரு பாட்டலையும் வாங்கி கொண்டு வந்து நண்பர்களோடு குடித்து மகிழ்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை உங்களை தாறுமாறான வாழ்க்கைக்குள் அழைத்து சென்று விடும். எனவே கருத்தான் இருந்து புற இன மக்கள் நடுவில் வாழக்கூடிய வேளையிலே நீங்கள் மிகவும் கருத்தான் இருந்து நடக்கக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரை உங்களால் பெருமைப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக இகழப்பட்டார். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்கள் என்பதை அவர் அறிந்தபடியினால் அவர் இகழப்பட்டார். பாருங்கள், நண்பர்களோடு பிக்னிக் போகக்கூடிய நேரத்திலும் சரி, டூர் செல்லக்கூடிய நேரத்திலும் சரி, எப்படி நாம் வாழ்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். கடவுள் அதை உண்மையிலும் உண்மையுமாக பார்த்திருக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பெயர் தூயவர் என்று அன்னை மரியாளுக்கு வான தூதர் கபிரியேல் அழகாக வெளிப்படுத்துகின்றார். அதே போல் எசையா 52 அதிகாரம் 5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அழகாக என்னாலும் இடைவிடாது என்னுடைய பெயர் இகழப்படுகின்றது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பெயர் இடைவிடாது இகழப்படுகின்றதாம். அதற்கு யார் காரணம்? நாம் மற்றவர்கள் மீது பழி போட முடியாது. நம்முடைய வாழ்க்கையை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்து தவறி இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த வழியை செம்மைப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். அதன் வழியாக ஆண்டவருடைய பெயர் இகழாதபடி நீங்கள் கருத்தாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். பாருங்கள், கடவுளே சொல்லுகின்றாரே தீர்க்கதரிசியின் வழியாக, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து செய்து நான் கொடுத்த அருளையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கிறார்கள். அதன் மூலம் பிற இனத்தவர்கள் நடுவில் என்னுடைய பெயர் இகழப்படுகின்றது. அதற்காக அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் இருக்கும்படியாக, அவர்கள் மற்றவர்கள் இழிவாக கருதப்படாமல் இருக்கும்படியாக நான் இந்த கல்வாரியிலே இகழப்பட்டவனாய் இருக்கின்றேன்
என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, 40 நாட்கள் மட்டும் நமக்கு போதாது, வருடம் முழுவதும் அந்த கல்வாரி பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு வார்த்தைகளும் எடுத்து அதை உள்வாங்கி அதை நினைத்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பெயரை நீங்கள் இகழ்ந்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். மலாக்கி 3:13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். பாருங்கள், நம் கடவுளுக்கு எதிராக கடும் சொற்களை கூட உதிர்த்திருக்கின்றோம், கடவுளுக்கு எதிராக நாம் பேசியிருக்கின்றோம், சில நேரங்களில் கெட்ட வார்த்தைகளை கூட நாம் உபயோகித்திருக்கின்றோம். மற்றவர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவறாக பேசக்கூடிய வேளையிலே அதை நாம் கேட்டிருக்கின்றோம். அதை கேட்டும் நம்முடைய செவிகளை நாம் பரிசுத்தப்படுத்தாதபடி நாம் அதை கடுத்திருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே கல்வாரி நாதரை தேடி வரக்கூடிய நீங்கள், கல்வாரி நாதரிடம் ஜெபிக்க வரக்கூடிய நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முதலில். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தினார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய கடும் சொற்களிலிருந்தும் ஆண்டவருடைய பெயர் இடைவிடாமல் இகழப்படுவதில் இருந்தும் நீங்கள் வெளியே வர முடியும். அவர்கள் நடுவிலே, அப்படி பேசுகிறவருடைய நடுவிலே நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்க முடியும். மலாக்கி 2:17 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் பேச்சினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள். உங்களுடைய பேச்சினால் நீங்கள் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் நினைக்கலாம், எப்படி என்னுடைய பேச்சினால் ஆண்டவருடைய பெயர் இகழப்படுகின்றது, ஆண்டவரை நான் எப்படி சோர்வடைய செய்கிறேன் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பமாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று எடுத்துக் கொள்வோம். உங்களுக்கு துணைவியார் இருக்கின்றார், கணவர் இருக்கின்றார், குழந்தை செல்வம் இருக்கின்றது. அந்த நீங்கள் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள்? நீங்கள் கோயிலுக்கு செல்லலாம், ஜபமாலை சொல்லலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கலாம், குடும்பமாய் இருந்து ஜெபிக்கலாம், ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஆய்ந்தறிய வேண்டும். உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து நீங்கள் வெளியிலே வந்து மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக இகழப்பட்டார் என்பதை அறிந்து நீங்கள் ஆண்டவருடைய பெயரை மேன்மேலும் மகிமைப்படுத்த முடியும். அதற்காகத்தான் இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் பலவீனமானவர்கள், நம்முடைய பலவீனத்தினால் நாம் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கின்றார். அவர் செய்த அவர்பட்ட பாடுகளையும் அவர் செய்த செயல்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளினால் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சந்தோஷமாய் வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் இகழப்படாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் நம்மளை தூய்மைப்படுத்தி அவருடைய வழியில் நடப்போம். அதற்குரிய ஆற்றலை கேட்டு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, தந்தையே, அருமையான காலை பொழுதிற்காம கிரந்தி சொல்லுமை துதிக்கிறோம். சுவாமி, தாயும் தந்தையுமா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
நீ உமது வார்த்தைகளை ஒவ்வொரு நாடும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர். ஒவ்வொரு நாடும் எங்களை தூய்மைப்படுத்தும் பொருட்டும் உமது வார்த்தையினால் எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்காக கல்வாரியில் இகழப்பட்டீர் என்பதை அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளில் அநேக முறை நாங்கள் இகழப்பட்டோம். நாங்கள் இகழப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் ஆய்ந்தறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே அதை ஒரு பெரிய ஒரு காரியமாய் நினைத்து மனம் ஒடுங்கி போய் இருந்திருக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் இகழ்ந்தப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் எமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நீர் எவ்வாறு இகழப்பட்டீர், காரி உமிழப்பட்டீர், உம்முடைய முகத்தை அவர்கள் அடித்து நொறுக்கினார்களே, அந்த சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அதோடு ஒப்பிடக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இகழ்ச்சி ஒரு இகழ்ச்சியே கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். நாங்கள் இகழப்பட்டோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய், நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம் எங்களுடைய பாவ செயல்களின் நிமித்தமாய். ஆனால் எந்த ஒரு பாவமும் அறியாத நீர் எங்களுக்காக இகழப்பட்டீரேம், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரேம், எங்களுக்காக உமது உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றேம். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அநேக முறை நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடி பிற இனத்தாரிடையே உம்முடைய பெயரை நாங்கள் இகழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள் பேசாதபடி உம்முடைய பெயரை கெடுத்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்களே அதற்கு ஒரு காரணமாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு எதிராய் கடும் சொற்களை நாங்கள் உதிர்த்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேச்சினால் உம்மை சோர்வடைய செய்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் மனம் மாறி உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் இந்த காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்த்து என்னால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிகழப்பட்டார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நினைத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்தியும் தகப்பனே, அவர்களை பரிசுத்தப்படுத்தும், அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வேதனையிலிருந்து விடுதலை மீட்பரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புல்லோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து ரட்சித்தருளும், ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே சர்வேஸ்வருடைய மாதாவே, பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும், ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதி இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார், நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தும்படியாக வாழ்வோம் என்று முடிவெடுத்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இகழப்பட்ட இடத்தில் உங்களை உயர்த்தி வழி நடத்துவாராக, ஆமென்.